السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله، وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الحكم إلا لله، أمر ألا تعبدوا إلا إياه، ذلك الدين القيم ولكن أكثر الناس لا يعلمون، صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: تركتكم على البيضاء ليلها كنهارها إلى آخر الحديث، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மேலான ரஹமத்தையும் அவனுடைய திரு பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே எங்களை அல்லாஹ் கபூல் செய்தல்வானாக. வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாடு தன்னுடைய 75வது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்து 75 ஆண்டுகள் ஆகின்றன என்பதை பறைசாற்றும் விதத்திலே அந்த அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படக்கூடிய நாள்தான் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. அரசியல் சாசனம் உருவாக்கப்படுவதற்காக நீண்ட அகண்ட விவாதங்கள் நடந்தன. எதை சட்டமாக வைக்கலாம், எதை சட்டமாக ஏற்றுக்கொள்ளலாம், எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதிலே பொது சிவில் சட்டத்தை பற்றியும் முஸ்லீம் பிரச்சனல்லா பற்றியும் மிக நீண்ட விவாதங்கள் அந்த சட்ட தயாரிப்புக்கிடையிலே நடந்திருக்கிறது என்பது வரலாறு. அதே போன்று சிறுபான்மையினர்களுடைய உரிமைகள், மத சார்பின்மை போன்றவையும் அதிகம் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 75வது ஆண்டில் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே அதுவெல்லாம் எந்த அளவுக்கு பராமரிக்கப்படுகிறது, அதன் மீது மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆக மொத்தத்திலே உலகத்திலே சட்டங்கள் 3 விதமாக இருக்கும். ஒன்று மனித, அதாவது சர்வாதிகார சட்டம், அவர் சொன்னதுதான் சட்டம் என்கிற நிலை. இன்னொன்று இருக்கிறது ஜனநாயக நடைமுறை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மக்களால் உருவாக்கக்கூடிய சட்டம். மூன்றாவதாக மதங்களுடைய சட்டங்கள், அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வகையாக வரக்கூடிய சட்டங்கள். சர்வாதிகாரம் என்பது இந்த காலத்திலே மிக குறைவு என்று சொல்ல வேண்டும். ஒரு நேரத்திலே அப்படி இருந்தது, சர்வாதிகாரம் என்பது தலைமுறைத்தாடியது. ஆனால் இன்று ஜனநாயகம்தான் உலகத்திலே பரவலாக பல நாடுகளில் இருக்கிறது. அது ஒரு நல்லதொரு அமைப்பும் கூட, ஆனாலும் கூட இன்று அந்த ஜனநாயகம் கூட சர்வாதிகாரத்தை நோக்கித்தான் செல்கிறது. அதிலும் பல குளறுபடிகள் வர ஆரம்பித்து விட்டது. அந்த ஜனநாயகம் கூட, அந்த தேர்தல் முறையிலும் கூட பலவிதமான குளறுபடிகள், மிரட்டல்கள், உருட்டல்கள், தங்களுடைய செல்வத்தை வைத்து, தங்களுடைய அதிகார பலத்தை வைத்து, அதுவும் ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கித்தான் செல்கிறது. அதிலும் குறிப்பாக இந்தியா மாபெரும் ஜனநாயக நாடு, உலகத்திலேயே ஆகப்பெரிய ஜனநாயக நாடு என்கிற பெருமையை கொண்டுள்ளது. ஆனாலும் கூட ஜனநாயகம் எந்த அளவுக்கு கட்டி காக்கப்படுகிறது என்பது வேறு விஷயம். சர்வாதிகாரம் என்பது ஆரம்பத்தில் இருந்தது. இன்று மன்னராட்சி என்பது சில இடங்களில் உண்டு, அது பெயருக்குத்தான் இருக்கிறது, அதை முழுமையாக மன்னராட்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆரம்பத்திலே கிமு 1750 ஹம்முரபி சட்டம் என்று ஒன்று இருந்தது. ஒரு வித்தியாசமான சட்ட நடைமுறை அது. அவரால் ஹம்முரபியால் உருவாக்கப்பட்ட சட்டம் உலகத்திலே ஆரம்ப கால தொன்மையான சட்டம் கண்டெடுக்கப்பட்டது முதலாவது ஹம்முரபியுடைய சட்டம் தான். 1901 அவருடைய அந்த சட்ட தொகுப்புகள் கிடைத்தது. அதிலே சட்டத்தை பார்த்தால் வித்தியாசமாக இருக்கும். சட்டம் உருவாக்குவது எப்பொழுது மனிதன் உருவாக்குகிறான், மக்களால் உருவாக்கப்படக்கூடிய சட்டம் என்று சொன்னால் அது எக்காலத்துக்கும் பொருத்தமானதாக இருக்காது.
எல்லா காலத்துக்கும் பொருத்தமானதாக இருக்காது. இரண்டாவதாக மனிதர்களுடைய தங்களுடைய இச்சைகளும் ஆசைகளும் தங்களுடைய மேலெண்ணங்களும் ஆதரவுகளும் கற்பனைகளும் தான் அதிலே நிகழ்த்திருக்குமே தவிர அதை நீதியை நியாயத்தை சமத்துவத்தை அதிகமாக அதிலே தேட முடியாது. ஹம்முரபியுடைய சட்டத்திலே ஒரு சட்டம் இப்படி இருந்தது. ஒருவர் வீடு கட்டுகிறார், கட்டிடத்துறை நிபுணர் ஒரு வீட்டை கட்டுகிறார். அந்த வீடு சில வருடங்களுக்கு பிறகு இடிந்து விழுந்து விடுகிறது. அந்த வீடு இடிந்து விழுந்து அந்த வீட்டிலே இருந்த ஓனர் உரிமையாளருடைய மகன் இறந்து விட்டார், உரிமையாளருடைய குழந்தை இறந்து போய்விட்டது என்றால் அதற்கான தண்டனை என்ன தெரியுமா? ஹம்முரபியுடைய சட்டத்திலே இன்ஜினியருடைய மகன் கொல்லப்பட வேண்டும். யார் கட்டிடத்தை கட்டி எழுப்பினாரோ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே மகன் கொல்லப்பட்டிருக்கிறார், அதே போன்றுதான் அங்கே இன்ஜினியருடைய மகன் கொல்லப்பட வேண்டும். இது ஹம்முரபியுடைய சட்டத்திலே ஒரு வேடிக்கையான சட்டம் என்று சொல்ல வேண்டும். இது மாதிரி நிறைய சட்ட நடைமுறைகளை அதிலே பார்க்க முடியும். அப்படி ஒரு வேடிக்கையாக இது எந்த வகையிலும் நியாயமானதல்ல. யார் கட்டினாரோ அவர்தான் பொறுப்பு. அவருடைய மகன் என்ன செய்வார்? லா தஜ்ரு வாஸிரத்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், யாருடைய குற்றத்தையும் இன்னொருவர் சுமக்க முடியாது. அவர் பாவம் செய்ய தூண்டினாலே தவிர, பாவத்தின் பக்கம் அவர் அழைப்பு விடுத்தாலே தவிர, பாவம் செய்யுமாறு அவருக்கு தாவத்து கொடுத்தால் அவருக்கும் சேர்ந்து தண்டனை கிடைக்கும். இல்லை என்றால் ஒருவர் செய்த குற்றத்திற்கு இன்னொருவர் கண்டிப்பாக பொறுப்பேற்க முடியாது. ஆனால் அந்த சட்டம் அப்படித்தான் சொல்லுகிறது. இஸ்லாமிய சட்டம் இதிலே எல்லா வகையிலும் நாம் இஸ்லாத்திலே இருக்கிற என்பதற்காக அல்ல, இஸ்லாத்திற்கு வெளியே இருந்தும் கூட இந்த சட்டம் மெச்சப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய சட்டம் யாருடைய சட்டத்தை பார்த்தும் காப்பி அடிக்கப்படவில்லை. உலகத்திலே பழமையான சட்டங்களில் பிரபலியமான சட்டம் ரோமானிய சட்டம். ரோமானிய சட்டம் தான் இன்று மேற்கத்திய உலகம் பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய சட்டங்கள் யாருடைய சட்டத்திலிருந்தும் ரோமானிய சட்டத்திலிருந்தும் காப்பி அடிக்கப்படவில்லை, ஹம்முரபியுடைய சட்டத்திலிருந்தும் காப்பி அடிக்கப்படவில்லை. அந்த காலத்தில் இருந்த எந்த சட்டத்திற்கும் இஸ்லாம் அதை தாக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாம் என்பது தனித்துவமானது. அல்லாஹ் இறக்கி வைத்த வகையின் அடிப்படையிலே, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே தொகுக்கப்பட்ட சட்டங்கள் தான் இன்றும் சட்ட நூல்களாக முஸ்லிம்களிடத்திலே இருக்கிறது. எதிலிருந்தும் யாரை பார்த்தும் காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பல நூல்கள், பல துறை வாரியான நூல்கள் எல்லாம் அரபியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்திலே, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வெறும் 100 ஆண்டுகளிலேயே வானவியல் நூல் அரபியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. முதலாவது மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அல் மஜஸ்தி, மஜஸ்டிக் என்கிற நூல் அரபியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. மருத்துவம் சார்ந்த நூல்கள் அரபியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதே போன்று கிரேக்க தத்துவங்கள் அரபியில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் உலகத்தில் இருந்த எந்த சட்ட நூலும் அரபியில் 11 நூற்றாண்டு வரை மொழிபெயர்க்கப்படவே இல்லை. 11 நூற்றாண்டுகள் வரை, இன்று 15ஆம் நூற்றாண்டு, நான் சொல்வது ஹிஜிரியை சொல்கிறேன், கிபி 11 என்று சொல்லவில்லை. ஹிஜிரி இன்று 15ஆம் நூற்றாண்டு நடந்து கொண்டிருக்கிறது. 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகத்தான் சட்ட நூல்கள் அரபியில் இருந்து அரபியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பே இஸ்லாமிய சட்டங்கள் தொகுக்கப்பட்டுவிட்டது. இஸ்லாமிய சட்டங்கள் தொகுக்கப்பட்டுவிட்டது. புக்கஹாக்களின் மூலமாக, சட்ட வல்லுநர்களின் மூலமாக இஸ்லாமிய சட்டங்கள் செல்ல தெளிவாக குர்ஆன் சுன்னாவிலிருந்து மட்டுமே எடுக்கப்பட்டது. இது வகையின் அடிப்படையில் வந்த சட்டம். இது எந்த மற்ற அரசியல் சாசனங்களை போன்ற அல்ல, மக்களால் முடிவு செய்யப்பட்ட சட்டங்கள் அல்ல, அவர்களாக மசூரா செய்து உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அல்ல. இந்த குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுக்கப்பட்ட சட்டங்கள் எல்லா வகையிலும் எல்லா காலத்திலும் கியாமத்து வரையிலும் ஒத்து போகக்கூடிய சட்டம். மனிதனுடைய மனோநிலைகள் கவனிக்கப்பட்டிருக்கும். நம்முடைய சட்ட வல்லுநர்கள் எந்த அளவுக்கு பேசுவார்கள் என்று சொன்னால், தண்ணீர் கிடைக்கவில்லை ஆனால் தயமும் செய்து கொள்ளலாம், வியாதி இருந்தால் தயமும் செய்து கொள்ளலாம். ஆனால் அதே சமயத்திலே தண்ணீர் கிடைக்கவில்லை, ஒருவர் தண்ணீர் வைத்திருக்கிறார், ஒருவர் தண்ணீர் வைத்திருக்கிறார், அவருக்கு மேல் மிச்சமான தண்ணீர் தான் இருக்கிறது, அவர்கிட்ட போய் சுவால் செய்யலாமா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, நான் ஒது செய்யணும், கட்டாயம் இல்லை என்று சொல்லுவார்கள். சுவால் செய்ய வேண்டிய யாசகம் கேட்க வேண்டிய கட்டாயம் கிடையாது, அவர் தயமும் செய்து கொள்ளலாம். முஸ்லிம்களுடைய மனோநிலை, மனிதனுடைய மனோநிலையையும் கவனிக்கிறது இஸ்லாமிய சட்டம். யாரிடத்திலாவது போய் எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்கிறது அவ்வளவு கேவலமான விஷயம். இஸ்லாம் அதை தடை செய்திருக்கிறது. யாசகம் செய்வதை எந்த நிர்பந்தமும் இல்லாமல் யாசகம் செய்வதை தடை செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள்
இந்த அளவுக்கு சஹாபாக்களை பண்படுத்தினார்கள். யாரிடத்திலும் யாசகம் கேட்காதீர்கள், யாரிடத்திலும் கை ஏந்தாதீர்கள். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த போதனையின் காரணமாக நாங்கள் எந்த அளவுக்கு மாறிவிட்டோம் என்று சொன்னால், நாங்கள் குதிரையில் செல்லும் பொழுது எங்களுடைய சாட்டை கீழே விழுந்து விட்டால் கூட நாங்களே இறங்கி சென்று எடுத்துக்கொள்வோமே தவிர யாரிடத்திலும் எடுத்து கேட்க மாட்டோம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் பண்பட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் சட்ட வல்லுநர்கள் சட்டத்தை தொகுத்தார்கள். தயமும் செய்வதற்கு தண்ணீர் இருக்கிறது, இது என்னுடைய தண்ணீர் அல்ல, இன்னொருவருடைய தண்ணீர், அவருக்கு சொந்தமான தண்ணீர், அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, நான் வந்து செஞ்சு கொள்றேன் என்று கேட்பது கட்டாயம் கிடையாது. அவராக கொடுத்தால் வேறு விஷயம், என்று கேட்பது கட்டாயம் இல்லை, தயமம் செய்து கொள்ளலாம். அதே போன்று தண்ணீர் விற்கப்படுகிறது விலைக்கு, எந்த அளவுக்கு அந்த தண்ணீர் விற்கப்பட வேண்டிய விலை 20 ரூபாய் தான், ஆனால் அது 30 ரூபாய் 40 ரூபாய் என்று விற்கப்பட்டால் அந்த தண்ணீரை கூட நீங்கள் வாங்க வேண்டாம், தயமம் செய்து கொள்ளலாம் என்று சட்ட வல்லுநர்கள் சொல்லுவார்கள். முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படை இஸ்லாத்திலே உண்டு. அதற்காக வேண்டி நான் வது செய்ய வேண்டும், தண்ணீர் கிடைக்கவில்லை, 40 ரூபாய்க்கு கிடைத்தாலும் பரவாயில்லை, நான் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. யாராவது இந்த நிறைய பணம் இருக்குது, நான் செலவு செய்கிறேன், வாங்குறேன், வாங்கி வது செய்கிறேன்னு சொன்னால் வேறு விஷயம். ஆனால் உன்னுடைய பணத்தை கொடு, 20 ரூபாய் தண்ணீரை 40 ரூபாய் கொடுத்துத்தான் வாங்க வேண்டும் இஸ்லாம் என்று நிர்பந்திக்கவில்லை. ஏனென்றால் மக்களுடைய பொருளாதாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அவ்வளவு நேர்மையான நியாயமான முறையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை பற்றியும் நம்முடைய சட்ட வல்லுநர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள், அது பற்றி சொல்லி இருக்கிறார்கள், சின்ன சின்ன விஷயங்களும். எனவே எங்கிருந்தும் காப்பி அடிக்கப்பட வேண்டிய தேவையில்லை. ஹஜ்ஜுடைய விஷயத்திலும் கூட ஹஜ்ஜி ஆயுளுடைய ஒரு தடவை கடமை, கட்டாயம் செய்தாக வேண்டும். யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் செய்ய வேண்டும். யாராவது நமக்கு பணம் கொடுக்குறாங்க, நீங்கள் போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வாங்கண்டு, அதை வாங்கிட்டு போய் நமக்காக ஹஜ்ஜி செய்கிறோன்னு சொன்னால், ஜியாரா செய்கிறோன்னு சொன்னால் ரொம்ப நல்ல காரியம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் யாராவது அப்படி பணம் கொடுக்கிறார்கள் என்றால் நான் வாங்குவது என் மீது கட்டாயம் கிடையாது, அதன் மூலமாக எனக்கு ஹஜ்ஜி கடமையாகிவிடும் என்று கிடையாது. ஹஜ்ஜி எப்பொழுது கடமையாகும், எனக்கு வசதி வாய்ப்பு வந்தால்தான் கடமையாகும். அடுத்தவர்கள் யாராவது விரும்பி எனக்கு பணத்தை கொடுக்கிறார்கள், நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் என்றால் நான் ஹஜ்ஜை விட்ட கடமையை விட்ட குற்றத்திற்கு நான் ஆளாக மாட்டேன். ஏனென்றால் சில பேருக்கு அடுத்தவர்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு ஹஜ்ஜி செய்வதற்கு மனம் ஒரு மாதிரி இருக்கலாம், எதற்காக வேண்டி இப்படி செல்ல வேண்டும், என்னுடைய பணத்தை கொண்டு நான் செல்ல வேண்டும் என்கிற சிந்தனை இருக்கலாம். இதுவெல்லாம் ஒரு மனிதனுக்கு தன்மான பிரச்சனை. இதையும் கூட இஸ்லாம் யோசிக்கிறது. இஸ்லாமிய சட்ட வல்லுநர்கள் வாங்கி கொண்டு ஹஜ்ஜி செய்துவிட்டால் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேறிவிடும் என்பது வேறு விஷயம், ஆனால் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இஸ்லாமிய சட்டங்கள் நடுநிலைமையானவை, நேர்மையானவை. எந்த பாராளுமன்றத்திலும் அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு பாஸ் பண்ணப்படுவதில்லை. எல்லாராலும் சேர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முறையிலே தேர்தல் நடத்தி எல்லோரும் வாக்களித்து யார் ஆட்சிக்கு வருகிறார்களோ அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் சட்டம் என்று சட்டமாக்கப்படவில்லை. இந்த சாசனங்களை போன்று இஸ்லாமிய சட்டங்கள் என்று உருவாக்கப்படவில்லை. பாருங்கள், ஐம்மாக்கள் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உண்டு. சில இமாம்கள் தொழுகையிலே ஆமீனை சட்டமிட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள், சில இமாம்கள் மெதுவாக சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். எந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் பாராளுமன்றத்திலே இப்படி மசோதா தாக்கல் செய்தது கிடையாது, இப்படித்தான் ஆமீன் சொல்ல வேண்டும் என்று. யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. பாராளுமன்றத்திற்கான உரிமை அல்ல இது. குர்ஆன் சுன்னாவில் இருந்து ஆய்வு செய்யக்கூடிய திறமையாளர்கள், ஃபுகஹாக்கள், சட்ட வல்லுநர்களுடைய உரிமை. இது யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. யாருக்கு அந்த தகுதி இருக்கிறதோ அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள், சட்டத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். இது அரசாங்கத்தினுடைய நிர்பந்தத்திற்கு உட்பட்டதல்ல. ஒரு அரசாங்கம் வந்து அதிலே தலையிட முடியாது, ஷரியத்துடைய சட்டத்திலே இப்படித்தான் சட்டம் சொல்ல வேண்டும் என்று. ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்திலே அப்பாசியாக்கள் ஆட்சி ஆரம்பமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு 4 கலீஃபாக்கள் ஆட்சி செய்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திற்கு பிறகு உமையா குடும்பத்தார்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். உமையா குடும்பத்தார்கள் ஏறத்தாழ ஹிஜ்ரி 132 வரையிலும் அவருடைய ஆட்சி நடக்கிறது. கிலாபத்துடைய உமையாவுடைய ஆட்சி. உமையா குடும்பத்திற்கு பிறகு அப்பாசியாக்கள் தங்களுடைய களத்திலே ஆட்சியை எடுத்துக் கொள்கிறார்கள். அப்பாசியா குடும்பத்தினர்கள் தங்களுடைய கையிலே ஆட்சியை எடுப்பதற்காக வேண்டி அதில் வந்த ஒரு ஆட்சியாளர் நாடு முழுக்க ரத்தம் ஓட்டினார், அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக.
என்னுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தித்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவரிடத்திலே பையத்து வாங்குவார்கள், எங்களுடைய கிலாபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சத்தியம் செய்யுங்கள், உங்களுடைய கிலாபத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் என்னுடைய மனைவி தலாக் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். தலாக்கில் வந்து கை வைத்தார்கள், மனைவியினுடைய பிரச்சனையில் வந்து கை வைத்தார்கள். மக்கள் என்ன செய்வார்கள், கிலாபத்தை நான் உண்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லையால் என்னுடைய மனைவி தலாக்காகி விடுவார்களோ என்று பயந்து போய் கிலாபத்திற்கு ஒப்புதல் கொடுத்தார்கள். அந்த சமயத்தில் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற இமாம், அவர்களுடைய திறமை அவர்களுடைய ஆய்வு உலகம் முழுக்க அறிந்து கொண்டிருந்தது. சொன்னார்கள் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், நிர்பந்தப்படுத்தி தலாக் கொடுக்க வைத்தால் அந்த தலாக் செல்லாது என்று சொன்னார்கள். யாருக்கு தைரியம் வரும்? ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக சரியத்துடைய சட்டத்தை சொல்வதற்கு சரியத்தினுடைய இல்மு உடையவர்களுக்கு மட்டும்தான் தைரியம் இருக்கும். அந்த அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? சட்டம் சொன்னார்கள், அவர்கள் நிர்பந்தப்படுத்தி உங்களிடத்திலே கிலாபத்துக்கு ஆட்சிக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளட்டும், உங்களுடைய வாக்கை எடுத்துக்கொள்ளட்டும், ஆனால் உங்களுடைய மனைவி தலாக்காக மாட்டார்கள். இதற்காக அரசாங்க ரீதியாக எதிர்ப்பையும் சம்பாதித்தார்கள் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ். சாட்டை அடி கொடுத்தார்கள், கை இந்த அளவுக்கு அடித்தார்கள், கையை அவர்கள் உயர்த்த முடியவில்லை, ஆனாலும் அவர்கள் அந்த சட்டத்தை சொன்னார்கள். இதுதான் சரியத், இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம். நீங்கள் உங்கள் சரியத்தினுடைய சட்டங்களை உங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள். செல்ல தெளிவாக சொன்னார்கள் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். அரசாங்கத்திற்கு எதிராகவே சொன்னார்களே தவிர, எந்த அரசாங்கமும் வந்து எந்த பாராளுமன்றமும் வந்து சரியத்துடைய சட்டம் இதுதான் என்று அவர்கள் தன்னிச்சையாக எக்காரணங்களும் சொல்ல முடியாது. பல சமயங்களில் ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சிக்காலம், ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி காலத்திலே இமாம் அவுசாயி ரஹ்மஹுல்லாஹ் ஷாம் தேசத்திலே, சிரியா தேசத்திலே ஒரு பெரிய இமாமாக இருந்தார்கள். அந்த காலத்திலே 4 மதுஹபுகள் மட்டுமல்ல, சொல்லப்போனால் 400 மதுஹபுகள் இருந்தது. எந்தெந்த ஊரில் யார் திறமையானவர்கள், மார்க்கம் தெரிந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை பின்பற்றி மக்கள் நடப்பார்கள். இமாம் அவுசாயி அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய தலைமையில் ஒரு மதுகப் இருந்தது, மக்கள் அவர்களிடத்திலே கேட்டு செயல்பட்டார்கள். ஹாரூன் ரஷீது சொன்னாங்க, எங்களுக்கு வெளிநாட்டோடு ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டி இருக்கிறது, வெளியுறவு கொள்கை சம்பந்தமாக ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டியிருக்கிறது, எங்களுடைய ஆட்சியாளர் ஆட்சி மன்ற குழுவோடு நீங்களும் செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். இமாம் அவுசாயி வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்ல, இமாம் அவுசாயி சட்ட அமைச்சரும் அல்ல, ஆனாலும் மார்க்க வல்லுநர். அரசாங்கம் கூட மார்க்க வல்லுநரை தான் இஸ்லாமிய ரீதியாக வெளியுறவு கொள்கை எப்படி தீர்மானிக்க முடியும் என்பதை பாராளுமன்றம் முடிவு செய்ய முடியாது. இஸ்லாமிய பாராளுமன்றம் அது சட்ட வல்லுநர்களின் மூலமாகத்தான் முடிவு செய்ய முடியும். இப்படி எல்லா சமயங்களிலும் ஒரு தடவை ஹாரூன் ரஷீது கூட கேட்டாரு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல, ஏன் நீங்கள் எழுதிய மொத்தா இமாம் மாலிக் ஹதீஸ் கிதாப் இருக்குது, அது மட்டும்தான் சட்ட நூல், வேற எதையும் மக்கள் பின்பற்றக்கூடாது என்று நான் சட்டம் இயக்கட்டுமா என்று கேட்டார் ஹாரூன் ரஷீத். அது மட்டும்தான் சட்ட நூல், வேறு யாரும் எதையும் சட்டமாக சொல்லக்கூடாது. இமாம் மாலிக் சொன்னாங்க, அப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீர்கள், அரசாங்க ரீதியாக நீங்கள் சரியத்தினுடைய சட்ட திட்டத்தை எல்லாம் ஒரு வரம்புக்கு கொண்டு வர நினைக்காதீர்கள். யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா இன்மை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் ஆய்வு செய்வார்கள், அவர்களுடைய ஆய்வின்படி முடிவு செய்வார்கள் என்பதைத்தான் அவர்கள் அங்கே உணர்த்தினார்கள். எனவே இஸ்லாமிய சட்டங்கள் எங்கிருந்தும் காப்பியடிக்கப்பட்டதும் அல்ல, அதே போன்று யாரிடத்திலிருந்தும் எந்த பாராளுமன்றத்திலும் தன்னிச்சையாக உருவாக்கப்பட்டதும் அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அலா யாலம்மன் ஃபலக், அலா யாலமுமன் ஃபலக், யார் படைத்தானோ அவன்தான் அறிவான். படைப்பை பற்றி படைத்தவனுக்கு தான் தெரியும், அவன் சொல்வதுதான் சட்டம். அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒரு அறிவை கொடுத்திருக்கிறான், கண்ணை கொடுத்திருக்கிறான், கண் மூலமாக பார்க்கத்தான் முடியும், காதை கொடுத்திருக்கிறான், காதின் மூலமாக கேட்கத்தான் முடியும், காதின் மூலமாக பார்க்க முடியாது, கண்ணின் மூலமாக கேட்க முடியாது, கண் பார்க்க மட்டுமே முடியும், அதனுடைய வேலையை மட்டும்தான் செய்யும். அதே போன்று அல்லாஹ் அறிவையும் கொடுத்திருக்கிறான், அறிவை கொண்டு இந்த உலக விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு கட்டடத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த கட்டடத்தை கட்டிய ஒருவன் இருக்கிறான் என்று விளங்கிக் கொள்ள முடியும், இது அறிவை கொண்டு சிந்தித்து பெற முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எப்படி கிடைக்கும், எந்த அறிவை கொண்டும் சொல்ல முடியாது. நான் எப்படி நடந்து கொண்டால் என்னை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான், உலகத்தினுடைய எந்த பாராளுமன்றமும் சொல்ல முடியாது. என்னுடைய ரப்பு என்னை எப்படி எருக்கிக் கொள்வான், சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பான், என்னுடைய அறிவை கொண்டு முடிவு செய்ய முடியாது. எப்படி கண் செய்கிற வேலையை காது செய்ய முடியாதோ, காது செய்கிற வேலையை கண் செய்ய முடியாதோ, அதே போன்றுதான் வஹி
அல்லாஹ்வுடைய வஹீ செய்கிற வேலையை அறிவு கட்டாயம் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய வஹீயை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய இல்மை கொண்டுதான், அவனுடைய நபிமார்களுடைய வேதங்களை கொண்டு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எது இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அதைத்தான் இன்று நாம் குர்ஆன் சுன்னாவாக சட்ட நூல்களாக நம்முடைய முன்னால் பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய இஸ்லாமிய சாஸ்திரங்கள், இஸ்லாமிய சட்டங்கள். இதிலேதான் நமக்கு வெற்றி இருக்கிறது. இதில் முழுமையான ஈமான் இருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக இந்த சட்டத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே சமயத்திலே இந்த நாட்டில் நிறைவேற்றப்படக்கூடிய அரசியல் சாஸ்திரம் அது முழுமையான மத சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறது. மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கான சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறது, மத வழிபாட்டுக்கான சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்று அதுவெல்லாம் மூடி மறைக்கப்படுகிறது. அதுவெல்லாம் எப்பொழுது பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அங்கே கோயில் கட்டப்பட்டு விட்டதோ நாட்டிலே என்ன நடந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையைத்தான் இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எப்படித்தான் அடுத்த பாபர் மசூதிக்கு அடுத்து ஞானவாபி மஸ்ஜித் இன்னொரு மஸ்ஜிதை கை வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் சரி, எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டு. உலகத்திலே எவ்வளவு பெரிய கொடுங்கோலர்கள், எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்கள், எவ்வளவு பெரிய அநியாயகரமான ஆட்சியாளர்கள் உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். தங்களுடைய சட்டங்களை கொண்டு மக்களை கேவலப்படுத்தியவர்கள் உண்டு, தங்களுடைய சட்டங்களை கொண்டு மக்களின் மீது அநியாயத்தை கட்டவிழ்த்து விட்டவர்கள் உண்டு. ஆனால் அவர்களுடைய வரலாறு எல்லாம் இந்த உலகம் பார்க்கிறது. ஒரு நேரம் வரையிலும் அவர்களுக்கு எழுதப்பட்ட நேரம் ஒன்று உண்டு, அது வரையிலும் தான். அதற்கு பிறகு அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. சத்தியமாக இஸ்லாம் செய்யாமத்து இந்த உலகத்திலும் இருக்கும், இந்த நாட்டிலும் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு. இஸ்லாம் பாதுகாக்கப்படும், குர்ஆன் பாதுகாக்கப்படும். அதற்கு நாம் நம்மை தயாரப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய சரியத்தை, எங்களுடைய மார்க்க சட்டங்களை, அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது அல்லாஹ்வுடைய சட்டங்களில் தான் இருக்கிறது என்பதை மனதால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் முன்வர வேண்டும், அதை அமுல்படுத்தவும் முன்வர வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு வதஆலா தௌஃபிக் செய்தல்வானாக எங்களுடைய சரியாவுடைய எல்லா சட்டங்களின் மீதும் முழுமையான இறுதியான நம்பிக்கையை ஏற்படுத்தி தந்தல்வானாக. இந்த நாட்டிலே சாஸ்திரங்கள், அரசியல் சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய எல்லா உரிமைகளையும் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அல்ல இந்த நாட்டிலே உருவாக்கி தந்தல்வானாக. எல்லா மக்களையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியை இந்த நாட்டிலே தந்தல்வானாக. எல்லா மக்களுக்கும் நிம்மதியையும் பாதுகாப்பையும் கொடுத்தல்வானாக. வாஸ்ருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.